அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎச் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது யூடியூப் சேனலை மாபெரும் வெற்றி சேனலாக மாற்றிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திக்கொண்டு ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், இன்றைய கருடபுராணம் நிகழ்ச்சியில் புண்ணிய லோகம் அடைதல் எப்படி, புண்ணிய லோகம் அடைவது எப்படி என்பதை மகாவிஷ்ணு கருடனுக்கு உபதேசிக்கின்றார். அதை நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்வோம். இறந்தவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு கிரியைகளை செய்யாமல் விட்டால் அவன் வெகு காலத்திற்கு பசியால் வருந்தி தாகத்தில் தவித்து அலைந்து திரிவான். பிறகு புழுக்கள் போன்ற அற்ப ஜந்துக்களின் வயிற்றில் பிறப்பான். பின்பு மனித இனத்தில் மிகவும் கடைப்பட்ட ஒருவன் குடும்பத்தில் பிறந்து அவதிப்படுவான். அவன் முதுமை வரட்டும் என்று காத்திராமல் பிணியால் துன்புறுவதற்கு முன், தன்னுடைய இயக்கம் குறைவதற்கு முன் நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. செய்ய தோன்றியதுமே செய்துவிட வேண்டும். அவனவனும் நல்லனவற்றை செய்து புண்ணிய லோகத்தை அடைய வேண்டும். ஒருவன் மரணம் அடைவதற்கு முன்பும் அவனுடைய மரண தருவாயிலும் செய்கின்ற தானமே சிறந்தது. அவன் இறந்தபின் எத்தனை தானங்கள் செய்தாலும் அவற்றுக்கு கிடைக்கின்ற பலன் குறைவுதான். அவ்வாறு செய்யும் தானங்கள் அறநூல்களில் விதிக்கப்பட்ட முறைகளில் இருந்து தவறக்கூடாது. மன தூய்மை இல்லாமலும் எவ்வித ஒழுங்கும் இன்றி செய்யப்படுகின்ற தானம் பயன் தராது. புனித தலகு ஒன்றில் வைத்து தானம் செய்வது மிக புண்ணியம். நல்லதை கொடுக்க வேண்டும், நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படியான தகுதிகளை கொண்ட தானம் எண்ணற்ற பயன்களை தரும். உயர்ந்தவர்களுக்கு செய்யப்படுகின்ற தானம் அதிக பலனை கொடுக்கும். வேத நூல்களை கற்று சேர்ந்த நல்ல பண்புடைய அந்தணன், அதாவது பிராமணன் ஒருவனுக்கு கோதானம் முதலிய தானங்களை செய்வதே சிறப்பு. வேதங்களில் தேர்ச்சியற்ற ஒழுக்கமற்ற ஒருவனுக்கு பிராமண குலத்தில் பிறந்தவன் என்பதற்காக கொடுக்கின்ற தானம் கொடுப்பவனுக்கு புண்ணியத்தை சேர்க்காது. ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே கொடுப்பதுதான் கோதானம். அதே பசுவை வேறு சிலருக்கு பாவனையாய் தானம் செய்வது கூடாது. தானத்தை முறைமையுடன் தானத்தில் மனதை நிறுத்தி செய்ய வேண்டும். ஒருவன் மரணம் தருவாயில் சுய நினைவின்றி செய்கின்ற தானத்தை விட அவன் வாழும் காலத்தில் சுய நினைவோடு செய்கின்ற தானமே சிறந்த தானம். ஏழ்மையில் வாடும் ஒருவன் இம்மியளவு தானம் செய்திருந்தாலும் அவனுக்கு புண்ணிய லோகம் கிடைத்துவிடும். ஆகவே தான தர்மங்களை உயிரோடு இருக்கின்ற பொழுதே செய்யுங்கள். இறந்த பிறகு செய்கின்ற தான தர்மங்கள் நமக்கு புண்ணிய லோகத்தை ஈட்டாது, தராது. நாம் ஏழ்மையாக இருந்தாலும் ஒரு சிறு இம்மியளவு, ஒரு கடுகளவு தானம் செய்தாலும் நம்மை புண்ணிய லோகத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆகவே இப்படியாகத்தான் செய்த தர்மம் தலைகாக்கும் என்பதை நினைவில் கொண்டு தான தர்மங்களை, உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து புண்ணிய லோகத்தை அடையுங்கள் என்பதை மகாவிஷ்ணு தெரிவிக்கின்றார் என்பதை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கேஎச் சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.